பதவி என்ற போது பெண்களுக்கு ஆண்களுக்கு சமமாக இருக்க வேணும்னு நினைச்சு நாங்க வீட்டுல பேசிக்கிட்டோம். அது மாதிரி நம்ம வந்து பெண்களை எல்லாம் உருவாக்கணும் அப்படின்னு பேசும்போது கிடைத்த ஒரு திட்டம் தான் சைக்கிள் திட்டம். நம்ம அந்த காலத்துல எல்லாம் பாத்தீங்கன்னா வீட்டுல வந்து ஆண் பிள்ளைங்க தான் சைக்கிள் ஓட்டும், பொம்பளை பிள்ளைங்க பார்த்துக்கிட்டு தான் இருக்கலாம், ஆனா சைக்கிள் ஓட்டுறதுக்கு அனுமதி இருக்காது. அதனால முதல்ல நாங்க அங்கேருந்து ஆரம்பிச்சோம், பெண்களையும் சைக்கிள்ல போய் ஸ்கூலுக்கு போகணுங்க அப்படிங்கறத நினைச்சு நாங்க கொண்டுட்டு வந்த திட்டம் அது. அதனால என்னாச்சு, பெண் பிள்ளைகள் வந்து ஆண்களுக்கு நிகராக சைக்கிள் ஓட்டி ஸ்கூலுக்கு போனாங்க. அன்னைக்கு ஆரம்பிச்சுதான் அதுலேருந்து பார்த்தீங்கன்னா அம்மாவுடைய திட்டங்கள் அத்தனையிலையும் பெண்களை சார்ந்து அவர்களை எப்படியாவது முன்னுக்கு கொண்டுட்டு வரணும், அவர்களுக்கு அந்த பயம் போகணும், துணிச்சலாக செயல்படணும் அப்படிங்கிறத நினச்சி நிறைய திட்டங்களை கொண்டு வந்தாங்க. அதுதான் அம்மாவுடைய வெற்றிக்கு முதல் காரணம். ஏன்னா அம்மாவும் பெண்ணாக போயிட்டாங்க, கூட இருந்த ஃப்ரெண்டு நானும் பெண்ணு. அதனால முதல்ல நம்ம செய்ய வேண்டியது பெண்களை உயர்த்துறதுக்கு உண்டான முயற்சிகளை ஈடுபடணும்னு சொல்லி நாங்கள் செஞ்சோம், நிறைய திட்டங்களை செஞ்சோம். அந்த திட்டங்களை எல்லாம் இப்போ உள்ள அரசாங்கம் வந்து அம்மா செஞ்சதுங்கிறதுனால எல்லாத்தையும் மூடு விழா பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதனால நான் நினைக்கிறது என்னன்னா ஒரு அரசாங்கம் மாறலாம் இருக்கலாம் அது வேற, ஆனால் திட்டங்கள் என்பது மக்களுக்கானது, அதை தொடர்ந்து செய்யணும், அப்பதான் மக்கள் வந்து வளர்ச்சி அடைய முடியுங்கிறத நான் நினைக்கிறேன். அதை தான் இந்த அரசாங்கத்துக்கு சொல்லிக்க விரும்புகிறேன். நிச்சயமாக பெண் தலைமை வரும்போது அது மீண்டும் உயிர்ப்பித்து நல்லபடியாக செயல்படுத்தப்படும். Good morning, madam. I am Jay Kaviyadarshini from 3rd BA Economics. Ma'am, புதிய வேலை வாய்ப்பு திட்டத்தை உருவாக்குவதில் தங்களுடைய கருத்து என்ன மேம்? அதாவது அம்மாவுடைய ஆட்சியின் போது நிறைய வெளிநாட்டு நிறுவனங்களை தமிழகத்துக்கு கொண்டு வந்து அதனால வேலை வாய்ப்புகளை உருவாக்கி நல்ல நிலைக்கு கொண்டு போனாங்க. இப்ப என்னை பொறுத்த வரைக்கும் அது தொடரணும், இன்னும் பல நாடுகளிலிருந்து நிறுவனங்களை இங்கே கொண்டு வரணும், ஆண்களுக்கு சமமாக பெண்களுக்கும் அதில் வேலை கொடுக்கும்படி செய்யணும். அது மட்டும் இல்லாமல் ஒவ்வொரு பெண்ணும் ஒரு முதலாளி ஆகணுங்கிறது என்னுடைய ஆசை. அவங்க ஒவ்வொருத்தரும் ஒரு 100 பேருக்கு வேலை வாய்ப்பை கொடுக்கணும். அப்படி செஞ்சோம்னா நம்ம தமிழ்நாடு தன்னிறைவு பெறுங்கிறத நினைக்கிறேன். நானும் ஒரு கேள்வி கேட்கிறேன். 1992 பார்த்தா ரோட்ல யூனிஃபார்ம் போட்டுக்கிட்டு பொம்பளை போலீஸ் எல்லாம் நின்றுச்சு, பொம்பளை போலீஸ் எல்லாம் நிறைய இருந்துச்சு. அந்த திட்டம் எப்போ என்ன சூழ்நிலை உருவானது? பெண் போலீஸ் 1992 ஆரம்பிச்சது. அதாவது அப்ப அம்மாவுக்கு நிறைய கம்ப்ளைண்ட் இருந்தது. வந்தப்ப என்ன சொன்னாங்க, பெண்கள் எழுதிய கடிதம், அந்த மாதிரி கடிதங்கள்லாம் வரும்போது அப்ப நாங்க வீட்டுக்கும் கடிதங்கள் அனுப்புவாங்க. அம்மாவை பொதுச் செயலாளருங்கிற இதுல கடிதங்கள் வரும், அதெல்லாம் நாங்க நைட்ல உட்கார்ந்து நாங்க ஒரு செட்டு அதில் இவங்கெல்லாமும் இருப்பாங்க, தம்பியெல்லாம் இருப்பாங்க, எல்லாம் ஒரு குரூப் உட்காந்து நாங்கள்லாம் அதெல்லாம் பார்ப்போம் என்ன இருக்கு அதில் அப்படின்னு. அதில் நிறைய பெண்களுடைய கம்ப்ளைண்ட் என்னவா இருந்ததுன்னா, நாங்கள் போலீஸ் ஸ்டேஷனுக்கு போனாக்க அங்கே வந்து இன்ஸ்பெக்டரும் ஆண்வர்னா இருக்காரு, அதனால நாங்கள் சொல்கிற கம்ப்ளைண்ட்டையே ஒரு வேண்டா வெறுப்பாக கேட்பாங்க. அதனால எங்களுக்கு எதுக்காக நம்ம போலீஸ் ஸ்டேஷனுக்கு போகிறோம், ஏன் போய் என்ன ஆகுது
அப்படிங்கிற ஒரு நிலைமை இருக்குன்னு சொல்லி நிறைய கிராமங்கள்ல இருந்தெல்லாம் இந்த கடிதங்கள் தொடர்ந்து வந்தது. அதான் அம்மா கிட்ட எடுத்து சொன்னோம் இது மாதிரி வருது அப்படின்னு சொல்லி. அதுக்கப்புறம் தான் அம்மா ரொம்ப தீவிரமா இறங்கி பெண் போலீஸுகளும் வேணும் அப்படிங்கிறத பெண் காவல் நிலையங்களையும் கொண்டு வந்தது அதன் அடிப்படையில தான். அப்போ என்ன ஆச்சு, இந்த பெண்கள் வந்து முதல்ல வந்து கம்ப்ளைண்ட் கொடுக்க ஆரம்பிச்சிருந்தோம். கூப்பிட்டு விசாரிக்கும் போது உண்மையாவே அந்த அம்மா சொன்னதுல அதுல அர்த்தம் இருந்துச்சு. அதனால அந்த பெண் காவல் நிலையத்துல செம சாத்து சாத்திட்டாங்க. அதுக்கப்புறமே என்ன ஆயிடுச்சு, வீட்டுல யாரும் பா இந்த அம்மா வந்து சீமா இருக்கு அதனால நம்ம ஒய்ஃபா இருந்தாலும் யாரா இருந்தாலும் ஜாக்கிரதையா நம்ம பேசணும் அப்படிங்கிறத ஒரு மறைமுகமா கொண்டு வந்துட்டோம். அதுக்காக தான் அதை கொண்டு வந்து பெண்கள் பொது வாழ்க்கையில் அல்லது உயர்ந்த பதவியில் ஈடுபடும் பொழுது ஏற்படும் விளைவுகள் பற்றி உங்கள் கருத்துக்கள் என்ன? அதாவது பெண்களுக்கு அது அரசியலா இருந்தாலும் சரி உயர் பதவியா இருந்தாலும் சரி அதுல நிறைய போட்டிகளை எல்லாம் சந்திச்சுதான் அவங்க போகணும். அதை வந்து நம்ம வந்து பயப்படாம எதையும் பொருட்படுத்தாம நம்ம நினைச்சபடி நம்ம வேலையை வந்து சரியா செஞ்சு எடுத்துட்டு போனோம்னாக்க நிச்சயமா வெற்றி பெற முடியும். அதுதான் என்னுடைய கருத்து. அம்மாவும் சரி நானும் அப்படிதான் வந்திருக்கோம். இப்ப அம்மா இல்லை, இப்ப நான் படுறதெல்லாம் உங்களுக்கெல்லாம் நல்லாவே தெரியும். ஆனா நான் மீறி அதுல வந்துகிட்டு தான் இருக்கேன். அதனால சுருக்கோட இருங்க, எல்லா வெற்றியும் எல்லா பெண்களும் ஈட முடியும். குட் மார்னிங் மேம், ஐ எம் ஆர்த்தி ஃப்ரம் செகண்ட் பிஎம்இ. மேம், சுதந்திர அரங்கு 75 வருஷம் ஆயிட்டு மேம், ஆனால் சில பெண்கள் தான் மேம் அரசியல் அப்படிங்கிற வானில் வந்து ஜொலிக்கிறாங்க. இந்த நிலை மாறுறதுக்கு உங்களின் ஆலோசனை என்ன மேம்? ஒன்றும் இல்லைம்மா, பெண்கள் வந்து ஒரு இலக்கை நிர்ணயிக்கணும். உங்களுக்கு எந்த வழியில் போகணும், அரசியலாக இருந்தாலும் சரி இல்லை அதிகாரியாக போகணும்னாலும் சரி, எதுக்கு நீங்கள் திட்டமிடணும் அப்படிங்கிறத முதல்ல நினைக்கணும். நீங்கள் வந்து ஒரு இலக்கை நிர்ணயம் பண்ணி அதில் தொடர்ந்து போகணும். இடையில நிறைய குறுக்கீடுகள்லாம் வரும், அதெல்லாம் மீறி நீங்கள் நினைச்சத அடையிறதுக்கு தொடர்ந்து போராடி போனீங்கன்னா வெற்றி நிச்சயமாக பெறலாம், நீங்களும் நல்லா ஜொலிக்கலாம். குட் மார்னிங் மேம், ஐ திவ்யா ஃப்ரம் 38. அயல்நாட்டில் வந்து பெண்களுக்கு சம உரிமை இருக்கிற மாதிரி நம்ம நாட்டில் இல்லை மேம், இந்த நிலை மாறதுக்கு உங்களோட கருத்து என்ன? அதாவதுமா அயல்நாட்டில் சமநிலை இருக்குன்னு நீங்கள் சொல்கிறீங்க, இருந்தாலும் என்னை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாட்டில் வந்து அந்த உரிமை ஏற்கனவே இருக்குன்னு தான் நான் நினைக்கிறேன். எல்லாருமே நல்லா மதிக்கக்கூடிய முறையில் உங்களுடைய கல்வி வளர்ச்சி இருக்கு, எல்லாமே நல்லா இருக்கு. இன்னும் சொல்ல போனா தமிழ்நாட்டு பெண்களை பார்த்தா மற்றவங்க போராமப்படுற அளவுக்கு இப்ப நிலைமை இருந்துகிட்டு இருக்கு. அதனால நீங்க அதை பத்தி கவலையப்பட வேணாம், நீங்க உங்க முயற்சியில தொடர்ந்து செல்லுங்க, நிச்சயம் நல்லா. குட் மார்னிங் மேம், நான் சி தேசுன்யா ஃப்ரம் ஃபர்ஸ்ட் எம் இங்கிலீஷ். உங்களின் அரசியல் பிரவேசத்திற்கு உத்வேகமாக இருந்தது எது மேம்? உங்களின் அரசியல் பிரவேசத்திற்கு உத்வேகமா இருந்தது எது மேம்? உத்வேகமா இருந்தது அப்படிங்கறத நான் சொல்லணும்னாக்க, நான் யதார்த்தமா அம்மாவுடைய ஃப்ரெண்டான இப்போ உங்களுக்கு எல்லாம் இங்கே உங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இருக்கும். நீங்க வந்து எதையும் நினைச்சு பழகிருக்க மாட்டீங்க, ஒரு அன்பு நீங்க பழகிருக்கீங்க. அதே மாதிரிதான் நானும் பழகினேன். அந்த காலகட்டத்துல 87 தலைவர் மறைஞ்சிட்டாரு, புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர். அந்த சமயத்துல பாத்தீங்கன்னா அம்மா ஒரு 7 வந்து பொழுது பிறப்பு செயலாளராக இருந்து கட்சிக்காக நிறைய பாடுபட்டாங்க. தமிழகம் பூரா முழுவதும் சுற்றுப்பயணம் எல்லாம் செஞ்சு
கட்சிக்கு வந்து ஒரு தூணாவே இருந்தார். அது புரட்சி தலைவருக்கு நல்லா தெரியும். அந்த மாதிரி சமயத்துல திடீர்னு அவர் மறைஞ்ச பிறகு அங்க ராஜாஜி கால அம்மா கூட அப்போ என்ன நடந்தது முன்னாள் அமைச்சர்கள் அப்ப முன்னாள் அன்னாள் அமைச்சர்கள் தான் அவங்க தான் கவர்மெண்ட் இருந்தது எல்லாரும் வந்து அம்மாவை விடக்கூடாது அப்படிங்கிறதுனா ரொம்ப தீவிரமா அந்த ராஜாஜி காலத்திலேயே அவங்களுடைய செயலை காமிக்க ஆரம்பிச்சாங்க. அதை முழுவதும் நான் பக்கத்துல இருந்து உத்து எல்லாத்தையுமே கவனிச்சுக்கிட்டு இருந்தேன். அந்த சமயத்துல அம்மா பீரங்கி வண்டியில ஏறும்போது அம்மாவை குடிச்சு தள்ளிவிட்டு கேவலமா ட்ரீட் பண்ணாங்க. அம்மா ஒரு பெண்ணு இதுல மன சோர்வாகி அவங்க அரசியல விட்டு போயிடுவாங்க அப்படிங்கிற ஒரு கணக்கு போட்டு அவங்க நினைச்சோம். ஆனா விட்டு எல்லாருக்கும் அவங்களை பிடிக்கும். அதனால நம்ம கூட இருந்து இதே கட்சிக்கு கொண்டு வரணும். நம்ம தலைவருக்கு அடுத்தது அம்மாதான் நல்ல நடத்தணும் அப்படிங்கிற எண்ணத்துல நிறைய கஷ்டங்களை எல்லாம் சந்திச்சு. ஆனா நாங்க இவருடைய விடாமுயற்சியை விடவே இல்லை, தொடர்ந்து பயணிச்சு போறோம்.